வணக்கம், வெல்கம் டு சௌமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சௌமி குக்கரியில ஒரு சூப்பரான மீதமான சப்பாத்தியை வச்சு அருமையான சப்பாத்தி அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டுல சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னா ஒன்னு சில்லி சப்பாத்தின்னு சொல்லி சப்பாத்தியை வறுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா சப்பாத்தி நூடுல்ஸ்ன்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டான மீதமான சப்பாத்தி வச்சுதான் செஞ்சோன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அருமையான சப்பாத்தி அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு மூணு சப்பாத்தி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இது மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி எல்லாம் ஊத்தாம நல்லா குற குறப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரைச்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு நம்ம உதிரி உதிரியா நல்லா குற குறப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சப்பாத்தியை பொடிச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு கப் சப்பாத்திக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 10 to 12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதுல வறுத்துக்கறலாங்க. முந்திரி திராட்சை நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா அல்வா நல்ல டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கறலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்துல நம்ம மிக்சியில பொடிச்சு வச்சிருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்து நல்லா கம கமனு மணம் வர வரையும் வறுத்துக்க போறோங்க. நெய்யில சப்பாத்தியை நல்லா வறுபட வறுபட மணமா இருக்கும். இப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சப்பாத்தி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் எல்லாம் நல்லா சப்பாத்தி உறிஞ்சி இந்த அளவுக்கு பதமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் சப்பாத்திக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சரியா இருக்குங்க. சர்க்கரை சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு 5 நிமிஷத்துல அமத்துனோம்னா அருமையான சப்பாத்தி அல்வா தயாராயிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சப்பாத்தில தான் இந்த அல்வா பண்ணோம்னு யாருக்குமே தெரியாது நம்ம சொல்ற வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சௌமி குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.